இந்த question பார்த்தீங்கன்னா, if Raja walks at the speed of 5 km per hour, then he misses the train by 7 minutes. However, if he walks at the speed of 6 km per hour, he reaches the station 5 minutes before the arrival of the train. Find the distance covered by Raja to reach the station. அதாவது questionல பார்த்தீங்கன்னா, ராஜா வேற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு. அவர் ஒரு மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நடந்து போனா அவர் ட்ரெயின் வந்து 7 நிமிஷத்துல மிஸ் பண்ணிடுறாரு. அவர் ஒரு மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நடந்து போறாருன்னா அவர் ட்ரெயின் வரதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்டேஷன் போய் சேர்ந்துடுறாரு. அப்ப அவர் ராஜா எந்த ஸ்பீட்ல நடந்து போறாரு? அப்ப ராஜான்றவர் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன ஸ்பீட்ல நடந்து போறாருன்னு க்வெஸ்சன்ல கேட்டுக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா டைம் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பீடு 5 km/h நடந்து போகும்போது 7 நிமிஷம் லேட்டா போறாரு. இதுவே 6 km ஸ்பீட்ல போகும்போது 5 நிமிஷம் சீக்கிரம் போறாரு. அப்ப அந்த ரெண்டு ஸ்பீடுக்கும் டைம் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 12 நிமிஷம். ஒவ்வொரு ஃபார்முல பாத்தீங்கன்னா டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இது எது நான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் 5 km ஸ்பீட்ல போகும்போது அவர் 7 நிமிஷம், அதே மாதிரி 6 km ஸ்பீட்ல போகும்போது 5 நிமிஷம் முன்னாடி போயிடுறாரு. சோ இந்த 2 km ஸ்பீடு பாத்தீங்கன்னா டைம் வந்து 12 நிமிஷம் வித்தியாசம் இருக்கு. சொல்யூஷன் பாத்தீங்கன்னா சப்போஸ் அவர் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நடந்து போறாரு, அதாவது எத்தனை கிலோமீட்டர் நடந்து போறாருன்னு தெரியல. அப்ப ஃபர்ஸ்ட் வாட்டி அவர் 5 km ஸ்பீட்ல நடந்து போகும்போது அவர் பாக்குற டைம் பாத்தீங்கன்னா எக்ஸ் பை 5 இருக்கும் போது, அதாவது டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் இருந்ததுன்னா டைம் வந்து எக்ஸ் பை 5 இருக்கும் போது. அதே மாதிரி அவர் எக்ஸ் கிலோமீட்டரே தான் நடந்து போறாரு, பட் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 6 km பர் ஹவரா இருக்கு. அப்ப டைம் டேக்கன் பாத்தீங்கன்னா எக்ஸ் பை 6, அதாவது எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல 6ல ஒரு பங்கு மாதிரி இருக்கும் போது. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, ரெண்டுத்துக்கும் டைம் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 12 நிமிஷம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது எக்ஸ் பை 5 மைனஸ் எக்ஸ் பை 6 தான் 12 நிமிஷம் சொல்லிருக்காங்க. இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கும் போது டினாமினேட்டர்ல 30 கிடைக்கும் போது நியூமரேட்டர்ல இங்க 6 இங்க 5 கிடைக்குது. சோ 6x மைனஸ் 5x டிவைட் பை 30 வந்து 1/5. இங்க 1/5 எங்க வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 60 நிமிஷம் வந்து 1 hour, அப்ப 12 நிமிஷம் பாத்தீங்கன்னா 1/5 hour அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த 12 மினிட்ஸ் வந்து நான் 1/5 எழுதுகிறேன். So 6x minus 5x வந்து x by 30 which is equal to 1/5. So x க்கு இந்த சைடு நான் 30 கொண்டு போகும்போது 30/5 வந்து 6 இருக்கு கிடைக்குது. So அவர் தினம் பாத்தீங்கன்னா ராஜாண்டவர் 6 கிலோமீட்டர் நடந்து போறாரு. Hence the distance covered by Raja was 6 km per day.